ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான மண் சட்டியில் மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல்லேருந்து வீடியோஸ் வேணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நான் சங்கரா மீன் வச்சுருக்கேன். சங்கரா மீன் 350 கிராம், மாங்காய் 6 துண்டு, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, முருங்கைக்காய் 5 துண்டு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 100 கிராம், தனியாத்தூள் 3 ஸ்பூன், பூண்டு பல் 10, தேங்காய் 5 துண்டு, புளி 50 கிராம், தக்காளி 100 கிராம், கருவேப்பிள்ளை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, நல்லெண்ணெய் 100 ml. இந்த மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாங்க. மசாலானா வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு அது வதக்கி அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன், பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்க போகிறோம். இது நல்லா தேங்காய் கூட சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோங்க. இதுதாங்க மண் சட்டி. மண் சட்டியில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னலுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இதில் செஞ்சீங்கன்னா. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வாசனைக்காக வடுவம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணானா கடுகு போட்டுக்கலாம். வடுவம் நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் இதில் ஊற்றிக்கிறேன். மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேன். தனியாத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து வாசனைக்காக நான் பச்சை மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கிறேங்க. முருங்கைக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாங்காய் ஃப்ளேவர் வாசனை எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது.
சங்கரா மீன் வந்து சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய பொட்டாசியம் இருக்கிறதால ரத்தம் எலும்புக்கெலாம் நல்லா இருக்குங்க, உடம்பு நல்லது, ரத்தம் நல்லா இருக்குங்க. அது இப்போ நம்ம இந்த மீனையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். மீனை உடையாமல் இப்படி லைட்டாக கிளறிக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் அதை கொதிக்க விட போகிறோம். ஓப்பன் பண்ணோன்னே பயங்கர வாசனையாக இருக்குது குழம்பு, மீன் குழம்பு. மீனும் நல்லா வெந்திருச்சு பாருங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீனை உடைக்காம இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வாவ், சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.